34 மாண்புமிகு உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதில். திருப்பூரூர் தொகுதியின் பெரிய வெப்பேடு ஊராட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவது தொடர்பான கருத்துரு அரசளவில் எதுவும் நிலுவையில் இல்லை. மேற்படி கட்டடம் கட்டுவது தொடர்பாக உரிய மதிப்பீட்டு அறிக்கை பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடமிருந்து கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்போரூர் வட்டத்தில் உள்ள பெரிய விப்பேடு மட்டுமல்ல, அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் வருவாயை ஈட்டி தரக்கூடிய காணத்தூர் ரெட்டிக்குப்பம், முட்டுக்காடு, கோவலம், கேளம்பாக்கம், திருவிடந்தை, பையனூர், சிறுதாவூர், பட்டிப்புலம், முள்ளிப்பாக்கம் போன்ற பல்வேறு ஊராட்சிகளிலும் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் இல்லை. இந்த நிலை தமிழ்நாட்டில் ஏனைய பகுதிகளிலும் இதுபோன்று கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடங்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கிறது, சீரழிந்திருக்கிறது, பாழடைந்திருக்கிறது. இவை அனைத்தையும் சீரமைப்பதற்கு அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை தீட்டி எனது தொகுதியில் உள்ள இதுபோன்ற அலுவலகங்களையும் ஏனைய பகுதியில் உள்ள அலுவலகங்களையும் சீர் செய்து தர முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். பாழடைந்து உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். நல்ல வார்த்தை அழகாக பயன்படுத்தியுள்ளது. அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், திருப்பூரூர் வட்டத்தில் உள்ள விஓ அலுவலகம் மொத்தம் 46, அதில் 44 வந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமான கட்டிடங்களில் இருக்கிறது. 2 இடங்களில் தான் பிற அரசு கட்டிடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இது போன்ற நிறைய இடங்கள் பழைய கட்டடங்களாக இருக்கிறது. அதை மாற்றி கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதிக்காக நாங்கள் அவருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம். பொதுவாக பார்ப்போம்னு சொன்னால் இது போக 618 கட்டடங்கள் இது போல கட்ட வேண்டும் என்று பரிசீலனை இருக்கிறது. பெரிய விப்பேடு கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகம், ஊராட்சி செயலாளர் அலுவலகம் ஆகியவற்றை ஒன்றிணைந்து புதிய கட்டிடம் கட்ட அமைக்க சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்களால் மேற்பார்வையிடப்பட்டு நடவடிக்கையில் உள்ளது. உரிய நிதி வழங்கப்பட்டதும், அதாவது எல்லாமே சேர்ந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு நம்ம விஓ ஆஃபீஸ்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு பில்டிங்காக கட்டுறது மாதிரி அது ஒரு பிளான் இருக்குது. அது மொத்தம் 618 இடங்கள் கட்டுறதுக்கு பிளான் இருக்குது. அதில் உங்கள் இதை நாங்கள் எடுத்திருக்கோம். மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி. காணி நிலம் வேண்டும், பராசக்தி என்கின்ற சாமானியனின் கனவை பல லட்சம் ஏழைகளுக்கு இலவச பட்டாவை வழங்கி நிறைவேற்றி தந்தவர், பராசக்தியை படைத்த திராவிட மகாசக்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஒரு விளக்கு திட்டம் என்கின்ற பெயரில் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் ஒளி விளக்கை ஏற்றியவர் அவர். ஆனால் இன்றைக்கு பெல்ட் ஏரியா என்கின்ற அரசாணை மூலமும் மேய்க்கால் நிலங்கள் தொடர்பான ஒரு வழக்கை காரணம் காட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனை பட்டா வழங்குவதும் மின்சார இணைப்பு வழங்குவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கொடியை டில்லி செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு மார்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய, மக்களின் பேராதரவோடு மார்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற மார்ச்சுக்குள் இதற்கு ஒரு தீர்வை கண்டார் என்று சொன்னால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த மேய்க்கால் புறம்போக்கு பெல்ட் ஏரியா சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் 2 தடவை கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து கொண்டு இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் அரசாங்கமே உடனே முடிவு எடுக்க முடியவில்லை. அதை எப்படி செய்தால் சரியாக வரும், அதற்கு நீதிமன்ற தடையான இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதற்கு வேண்டிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வினாயன் 35. மாண்புமிகு உறுப்பினர் திரு கே பொன்னு